இந்த பதிவு பெண்களுக்கான பதிவு தான் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பெண்களுடைய அந்தரங்க உறுப்பு பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு கூச்சப்படுவோம் நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கேட்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே அதே இது டாக்டர்ஸ் நம்ம லேடி டாக்டர்ஸ் போய் பார்த்து பேசணும்னு சொன்னோம்னா அவங்க கிட்ட நமக்கு இருக்கிற ஒரு சில டவுட்டை கேட்போம் ஒரு சில டாக்டர்ஸ்கிட்ட வந்து நம்ம அவ்வளோ அநுன்யமா பேச மாட்டோம் அதனால கேட்காம வந்துடுவோம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்களை கேட்கும் போது நமக்கு இது பத்தின ஒரு விழிப்புணர்வும் நமக்கு உண்டாகும் பொதுவாகவே பெண்களுடைய அந்தரங்க உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை வந்துட்டு எல்லாருமே இந்த காலத்தில் வந்து வேக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லைன்னா ஷேவ் பண்ணிடுறாங்க இல்லைன்னா என்னென்னமோ வந்துட்டு க்ரீம்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க எதற்காகனா பொதுவாகவே வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான் அந்த ஹேர்ஸ் எல்லாமே ஸோ இதை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறவங்க மெயின்டைன் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஹேர்லாம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரிம் மட்டும் பண்ணுங்கள் சீசர்ஸ் வச்சு ட்ரிம் பண்ணுங்கள் மற்றபடி ஷேவ் பண்ணுறது மற்றபடி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது வேக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யவே செய்யாதீங்க ஸோ க்ரீம்ஸ் யூஸ் பண்ணோம்னா சில இடத்துல சில பேருக்கு வந்து அலர்ஜிஸ் உண்டாகும் அது மாதிரி வந்துட்டு விஜயனலுக்குள்ளே இந்த க்ரீமோட கெமிக்கல் வந்து போகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபெர்டிலிட்டி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம ஷேவ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது வந்து கட் ஆகி ஃப்ளஷ் வந்து கட் ஆகி ப்ளட் வர சான்சஸ் இருக்குது அதில் வந்துட்டு கிருமி தொற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க ட்ரிம் மட்டும் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம வெஜினல் பார்ட்டை ப்ரைவேட் பார்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் விற்கிது அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா ஆன்டிசெப்டிக் அந்த சொன்ஸ் தான் யூஸ் பண்ணனுமா அப்படிங்கிற கேள்வியும் எல்லாத்துக்குமே எலும்பி இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நார்மல் வாட்டர் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைல்டு சோப் போட்டாலே போதும் பிஹெச் லெவல் வந்து மீடியமாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோம்னா இப்ப வந்து வெஜினல் பார்ட் வந்துட்டு இது இது ஒயிட்டன ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிரீம் வந்து விற்கிறாங்க சோ இந்த மாதிரி கிரீம் எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பா தேவையில்லாத ஒரு விஷயம்தான் இந்த ஒரு கலாச்சாரமும் இப்ப அதிகமா வந்து பரவிட்டு இருக்கு சோ இதை பத்தின அவேர்னஸ் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இதுவே வந்து மற்ற பிரச்சனைகளுக்கு கூடாது அப்படின்னும் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய உள்ளாடைகள் வந்து நல்ல தரமான உள்ளாடைகளா இருக்கணும் காற்று புகக்கூடிய உள்ளாடைகளா இருக்கணும் அதே சமயத்துல காற்று புகக்கூடிய உள்ளாடைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே வந்துட்டு காட்டன்னா உள்ளாடைகள் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு வெளிச்சம் அதிகமா படக்கூடிய இல்லாத இடம் இருட்டாக இறக்குற இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும் அதே இது வந்துட்டு பனியன் கிளாத்து மற்றபடி வந்துட்டு சிந்தடிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகி நிறைய பிரச்சனைகள் வந்துடும் ஸோ காட்டன் அப்படின்னு சொன்னோம்னா வியர்வை பகுதிகளை வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துரும் ஸோ காட்டன்லேயே எல்லாருமே வந்து பேண்டீஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னோம்னா பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு பெண்கள் வந்து நிறையா சானிட்டரி பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் சோப்பு போட்டு அந்த பகுதியை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க உங்கள் கைகளையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கட்டமாக பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பெண்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழி இழுக்காத பட்சத்தில் மைல்டான எக்ஸசைஸ் பண்ணோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெவியாக பண்ணி ஏற்கனவே நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து நம்மளை வந்து பெயின் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணோம்னா இன்னும் அதிக பெயின் உண்டாகும் ஸோ உங்களுக்கு பெயின் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பெயினாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் உங்களோட எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய விழிப்புணர்வு வீடியோஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோக்களோட ஒரு தொகுப்பு தான் இது ஸோ இந்த ஒரு வீடியோ இந்த ஒரு பதிவு பெண்களுக்கு நிஜமாவே வந்துட்டு பயனுள்ள ஒரு தகவலா இருந்திருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் பக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க